அடுத்த பேஷண்ட் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ரொம்ப வருஷமா இதை கவனிச்சுட்டு வரேன். 29 வயசு பொண்ணுக்கு ஏதோ ஒரு மென்டல் டிசார்டர்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதோட அறிகுறிகள் ஏக்கம், மெரித்தனமா தாக்குறது, ஏதோ ஒரு வகையான ஏமாற்றம், தன்னோட எண்ணங்களை அடுத்தவங்க ஏத்துக்கலங்கிற கோபம் கூட இருக்கும். டெர்மினேட்டர்னு ஒரு மிஷின் இருக்கு, நீ நம்புறா? அது மனித உருவத்துல இருக்கான். வருங்காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு தன்னை கொல்றதுக்காக வந்திருக்கான். என்ன சொல்றீங்க டாக்டர்? இது கூட பரவாயில்ல. தனக்கு பிறந்த குழந்தையோட அப்பா தன்னை காப்பாத்துறதுக்காக ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒரு போர் வீரனா. அவ ஏதோ ஒரு வருஷம் கூட சொல்லுவா, அதாவது 2029 வரப்போற ஒரு எந்திர மனுஷனா. இதோ இங்கதான் இருக்கா. குட் மார்னிங் சாரா. குட் மார்னிங் டாக்டர் சில்வர் மைன். உங்க கால் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சாரா. இவ 2-3 வாரத்துக்கு முன்னாடி என் முழங்கால பேனாவில குத்திட்டா, தப்பிக்கணுங்கிற முயற்சியில அப்படி செஞ்சிட்டா. நீங்களே பாருங்களேன், ரொம்ப நேரம் நாம இங்க இருக்க வேண்டாம். டக்லஸ் ஒரு நிமிஷம், அவங்க இஷ்டத்துக்கு பேஷண்ட்ஸ் ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் மாத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவ எக்ஸசைஸ் செய்யணும்னு இப்படி எல்லாம் செஞ்சிருக்க டாக்டர். ஜான் கானர்ங்கிற பையனுக்கு கார்டியன் நீங்க தானே? ஆமா, நான் தான். இப்ப அவன் என்ன தப்பு செஞ்சான்? நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு அவன் இங்க இருக்கணும்ல? இப்பதான் பைக் எடுத்துட்டு எங்கயோ வெளியே போனா, எப்ப வருவான்னு தெரியாது. உங்ககிட்ட ஜானோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு, இருங்க கொண்டு வரேன். அவன் என்ன தப்பு பண்ணு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு இல்ல, அவன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அவ்வளவுதான். ஜான் ரொம்ப அழகா இருக்கா, தப்பா நினைக்கலாம், இந்த போட்டோ நான் வச்சுக்கலாமா? ஓகே வச்சுக்கோங்க. காலையில கூட உங்கள மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டாரு, பாக்குறதுக்கு ரொம்ப ரஃபா இருந்தாரு. அவர் வந்ததுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நோ, நிச்சயமா சம்மந்தம் இல்ல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன்.